இனிமேல் இந்தியாவிற்கு வரமாட்டோம். தொடர் தோல்வியால் டீகா கூறிய அதிர்ச்சி தகவல். பரபரப்பில் முடிந்த நேற்றைய போட்டி, அதாவது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டியில் இந்திய அணியானது 16 ரன்கள் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்திய அணியானது தனது சொந்த மண்ணில் முதல் முறையாக தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக T20 தொடரை வென்றுள்ளது. இந்திய அணியின் பந்துவீச்சானது நேற்றைய போட்டியில் மோசமாக இருந்தது ரசிகர்களை ஏமாற்றமடைய செய்தது. டாஸை வென்ற தென்னாப்பிரிக்க அணியானது நேற்றைய தினம் முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது. அதன்பின் ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் ஆகியோர் தொடக்கத்தில் அமைதி காத்தாலும் பிறகு அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்த்தனர். இந்திய அணி பவர் பிளே முடிவில் 57 ரன்களை சேர்த்தது. 37 பந்துகளை எதிர்கொண்ட ரோஹித் சர்மா 43 ரன்களை விளாசினார். இதில் 7 பவுண்டரிகளும் ஒரு சிக்ஸரும் அடங்கும். அதே போல 5 பவுண்டரிகள் 4 சிக்ஸர் அடித்த கேஎல் ராகுல் அவர்கள் 24 பந்தில் அரை சதம் கடந்தார். கேஎல் ராகுல் 57 ரன்களை எடுத்த நிலையில் LBW ஆனார். இதனையடுத்து விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் ஆகியோர் ஜோடி சேர்ந்து தென்னாப்பிரிக்காவின் பந்து வீச்சை மைதானத்தில் சிதறடித்தனர். குறிப்பாக ரபடா வீசிய பந்துகளை முன்கூட்டியே கணித்து பின்னால் தூக்கி அடித்து ஒரே ஓவரில் 22 ரன்களை குவித்தார். அத்துடன் சூரியகுமார் யாதவ் நிறுத்தாமல் வீசிய பந்தை எல்லாம் சிக்ஸருக்கு விரட்ட அவர் 18 பந்துகளில் அரைசதம் கடந்தார். சூரியகுமார் யாதவ் 22 பந்துகளில் 61 ரன்களை எடுத்த நிலையில் ரன் அவுட் ஆனார். கடைசி ஓவரில் விளையாடிய தினேஷ் கார்த்திக் சிக்ஸர் பவுண்டரி என விளாசி 7 பந்துகளில் 17 ரன்களை அடித்தார். விராட் கோலி 28 பந்துகளில் 49 ரன்களை அடிக்க 20 ஓவர்களின் முடிவில் இந்திய அணியானது 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 237 ரன்களை எடுத்தது. அதன் பின் 238 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணியில் ஆரம்பமே அதிர்ச்சிகரமாக அமைந்தது. டெம்பா பௌமா, ரூசோ ஆகியோர் டக் அவுட்டாக எய்டன் மார்க்கரம் 19 பந்துகளில் 33 ரன்களை எடுத்தார். தென்னாப்பிரிக்க அணி 47 ரன்களை சேர்ப்பதற்குள் 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இதனையடுத்து குயின்டன் டீகாக், டேவிட் மில்லர் ஜோடியானது சேர்ந்து அதிரடியாக விளையாடினர். தீபக் சஹார் ஓவரை தவிர மற்ற அனைவரின் பந்து வீச்சையும் தென்னாப்பிரிக்க வீரர்கள் அடித்து நொறுக்கினார்கள். குறிப்பாக சிறப்பாக விளையாடிய டேவிட் மில்லர் 47 பந்துகளில் 106 ரன்களை விளாசி அசத்தினார். குயின்டன் டீகாக் 48 பந்துகளில் 69 ரன்களை விளாச 20 ஓவர்களின் முடிவில் தென்னாப்பிரிக்க அணியானது 221 ரன்களை எடுத்து 16 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இதன் மூலம் இந்திய அணியானது வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியுள்ளது. மேலும் இந்த தோல்வி குறித்து பேசிய தென்னாப்பிரிக்காவின் வீரர் டீகாக் அவர்கள் பேசும்போது கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி ஒரு படுதோல்வியை நாங்கள் இதுவரையிலும் எதிர்பார்க்கவே இல்லை. இதுபோன்று நடப்பதை நாங்கள் அறிந்திருந்தால் நாங்கள் இந்திய தொடரை தவிர்த்திருப்போம் என்று டீகாக் கூறியிருப்பது தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மேலும் டீகாக்கின் இந்த கருத்தினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.